Unit 6, example 6.19. Express the equation root 3x minus y plus 4 is equal to 0 in the following equivalent form. First subdivision, slope and intercept form. Ippo in the equation, nama equation of the straight line in slope and intercept form la eludhanum. Adukku enna formula appadina, first subdivision y is equal to mx plus b. Idhu da slope and intercept form, equation of the straight line udaya formula. So, ippo kuduthirukkira straight line enna? Root 3x minus y plus 4 is equal to 0. Idha nama y is equal to mx plus b form la eludhanum. In the equation, okay? அப்போ y இங்கே நெகட்டிவ்ல இருக்கு, y பாசிட்டிவ்ல கொண்டு வாங்க அப்படின்னா ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க. அப்போ y ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர். தஃபோ வி ஹாவ் y இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர். இது ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்க. y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் b. ஸோ எக்ஸ்பிரஸ் த ஈக்குவேஷன் இன் த ஃபாலோயிங் ஈக்விவேலண்ட் ஃபார்ம், ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். அண்ட் இங்கே ஸ்லோப்னா என்ன, y இன்டர்செப்ட்னா என்னன்றதை எடுத்து எழுதிடலாம். இங்கே ஸ்லோப்பானது m தான் எப்போவுமே ஸ்லோப். ஈக்குவேட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே m, இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ரூட் த்ரீ, தஃபோர் ஸ்லோப் இஸ் ரூட் த்ரீ. பீங்கிறது தான் y இன்டர்செப்ட், ஸோ கான்ஸ்டன்ட் b இஸ் ஈக்குவல் டு 4, அது y இன்டர்செப்ட். நெக்ஸ்ட், இதே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை நம்ம இன்டர்செப்ட் ஃபார்முக்கு கொண்டு வரோம். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னது, x பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபார்முலா x பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. நியூமரேட்டரில் ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்கணும், டினாமினேட்டரில் எக்ஸ் இன்டர்செப்ட் அதாவது ஏ. அதே போல் செகண்ட் டேர்மில் நியூமரேட்டரில் ஒய் மட்டும்தான் இருக்கணும், அதோடைய டினாமினேட்டரில் ஒய் இன்டர்செப்ட், ரைட் சைடில் 1 இருக்கணும். இப்போ எந்த ஈக்குவேஷன் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க, ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கான்ஸ்டன்ட்டை ரைட் சைடுக்கு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4, ரைட் சைடில் 1 தான் இருக்கணும் இன்டர்செப்ட் ஃபார்மில். அப்படின்னா டிவைடட் பை மைனஸ் 4 ஆன் போத் சைட்ஸ். ஸோ மைனஸ் 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மைனஸ் 4 போடுறதுக்கு பதில் இங்கே போட்டிருக்கோம், அவ்வளோதான். மைனஸ் ரூட் த்ரீ பை 4 எக்ஸ், இங்கே டிவைடிங் பை மைனஸ் 4 பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். y டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆலேயே டிவைட் பண்ணோம்னா 1. நமக்கு x மட்டும்தான் நியூமரேட்டரில் இருக்கணும், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். ஸோ x இங்கே இருக்கட்டும், மைனஸ் ரூட் த்ரீயை நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதினோம்னா 4 டிவைடட் பை மைனஸ் ரூட் த்ரீன்னு ஆகும். ஸோ மைனஸ் இங்கே இருக்குது, அவ்வளோதான். x டிவைடட் பை மைனஸ் 4 பை ரூட் த்ரீ ப்ளஸ் இங்கே y உடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். y பை 4 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எது x இன்டர்செப்ட் எது y இன்டர்செப்ட்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஏவானது இங்கே எப்படி இருக்குது, எக்ஸ் இன்டர்செப்ட் மைனஸ் 4 பை ரூட் த்ரீ, பி ஆனது ஒய் இன்டர்செப்ட் விச் இஸ் 4. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன பார்க்கணும், தேர்ட் சப்டிவிஷனில் நார்மல் ஃபார்மில் எழுதணும். நார்மல் ஃபார்ம் அப்படின்னா அதோடைய ஃபார்முலா எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எழுதணும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் கொண்டு வாங்க. ஸோ ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 4 வரும், பட் கான்ஸ்டன்ட்டு இங்கே இருக்கிற பிங்கிறது எப்போவுமே லென்த்து இல்லையா, ஸோ அது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதனால் 4 மட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும். இந்த ரெண்டு ரூட் த்ரீ எக்ஸையும் ஒய்யையும் அதர் சைட் கொண்டு வாங்க. அப்போ மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய், இன்னொரு சைட் 4 பாசிட்டிவாகவே தான் இருக்கும். ஓகே, இப்போ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் த அபவ் ஈக்குவேஷன் வித் த ஈக்குவேஷன். இதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏவானது மைனஸ் ரூட் த்ரீ அண்ட் தென் பி ஆனது ஒய்யோட ஈக்குவேஷன் விச் இஸ் 1. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, அதை நார்மல் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ரூட் ஆஃப் ஏங்கிறது மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர், பிங்கிறது 1 ஸ்கொயர். ஸோ அதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர், ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா 3, பி ஸ்கொயர் விச் இஸ் 1 ஸ்கொயர் விச் இஸ் 1, அதாவது ரூட் 4 விச் இஸ் 2. ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 2. இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஆப்டைன் பண்ணியிருக்கோம் இல்லையா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதை இந்த நம்பரால் ரெண்டு சைடுமே நாம் காமனாக டிவைட் பண்ண போகிறோம். தஃபோர் டிவைடிங் த அபவ் ஈக்குவேஷன் பை 2 வி கெட். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு
இந்த மெத்தடில் பண்ணும் போது நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஆல்ஃபா அண்ட் சைன் ஆல்ஃபாவில் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, தஃபோர் மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை டூ, இந்த டூ தான் நமக்கு வேணும் ரைட் சைடில். ஓகே, மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ. ரைட் சைடில் இருக்கலையா டூ, இதுதான் பியோடைய வேல்யூ. ஓகே, இப்போ இதை எப்படியாவது எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபான்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை இதோட கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குது, காஸ் ஆல்ஃபாவுக்கு பதில் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ, ஒய் அப்படியே தான் இருக்குது, சைன் ஆல்ஃபாவுக்கு பதில் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் ஒன் பை டூ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம கான்ஸ்டண்ட்டை அதர் சைட் கொண்டு வரணும். அப்போது கான்ஸ்டன்ட் ஆனது பாசிட்டிவில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தென் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது ஏ, ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது பி. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆப்டெயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன நம்பர் நமக்கு வந்திருக்கோ அந்த நம்பரால் போத் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி டிவைட் பண்ணும் போது நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு, டூவால் டிவைட் பண்ணுறோம். ஓகே, டிவைடிங் இட் பை டூ ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதை இப்போ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பியோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ காஸ் ஆல்ஃபானா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது மைனஸ் ரூட் த்ரீ பை டூ, சைன் ஆல்ஃபாங்கிறது ஒன் பை டூ, பிங்கிறது டூ. ஸோ எப்போ வந்து ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஓகே என்ன டிகிரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இந்த இடத்துல ஆல் ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். இங்கே சைன் கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ் அண்ட் இங்கே டேன் காட் மட்டும்தான் பாசிட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட்டில். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸும் அதோடைய ரெசிப்ரோக்கல் சீக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ். இப்போ காஸோடைய வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. இப்போ காஸ் எங்கே நெகட்டிவாக இருக்கும்? ஓகே, ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் இங்கே எல்லாமே பாசிட்டிவ், இங்கே காஸ் பாசிட்டிவ். அப்போ எங்கே சான்ஸ் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட் அல்லது தேர்ட் குவாட்ரண்ட்? இங்கே சைன் ஆல்ஃபாவுடைய வேல்யூ பாசிட்டிவ். ஸோ ஆல்ரெடி செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் ஏதோ ஒன்று, அது சைன் ஆல்ஃபா வச்சு டிவைட் பண்ணும். சைன் ஆல்ஃபாவுடைய வேல்யூ பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் சைன் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்தால் நெகட்டிவ். அப்போ கன்ஃபார்ம் ஆகிடுது செகண்ட் குவாட்ரண்ட், இட் லைஸ் த ஆங்கிள் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே சரி, அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்னா அங்கே நம்ம 180 மைனஸ் தீட்டான்னு எழுதுவோம் அல்லது 90 ப்ளஸ் தீட்டான்னு எழுதுவோம். ஓகே, ஸோ காஸோடைய வேல்யூ எப்போ ரூட் த்ரீ பை டூன்றது கிடைக்கும்? ஓகே, திஸ் இஸ் வென் இட் இஸ் 30 டிகிரி. அதே போல் சைன் ஆல்ஃபா எப்போ ஒன் பை டூன்றது கிடைக்கும்? இட் இஸ் 30 டிகிரி. பட் இங்கே மைனஸ் சைன் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் ஆஃப் 180 ஓகே மைனஸ் 13 போட போகிறோம். பிகாஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ பாருங்கள் காஸ் நெகட்டிவில் இருக்குது. ஓகே மைனஸ் காஸ் தீட்டா, இங்கே தீட்டாக்கு பதில் 30, தீட்டாக்கு பதில் என்ன இருக்குது இந்த இடத்துல 30. ஓகே காஸ் ஆஃப் 180 மைனஸ் 30 விச் இஸ் 150, காஸ் 150. அப்போ காஸ் 150 வேல்யூ தான் என்னது, மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை டூ. அதே போல் இங்கே சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, 30 டிகிரியும் என்ன தான் சைன் 30யும் ஒன் பை டூ தான், பட் இட் லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்கோம். 150 டிகிரி கட்டாயம் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. ஓகே அப்போ இதுவும் 150 தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சைன் ஆஃப் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், 180 மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா, சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா. இங்கே 30ங்கிறது தான் வென் சைன் 30 இஸ் ஈக்குவல் டு 1/2, இங்கே 30 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் ஆஃப் 180 மைனஸ் 30 ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகே சைன் தீட்டாங்கிறது 30 தான், பட் வாட் இஸ் ஆக்சுவலி 180 மைனஸ் 30? இட் இஸ் 150. ஓகே ஸோ 150 டிகிரி, ரெண்டுத்துக்குமே 150 டிகிரிங்கிறது வந்திருக்கு. 150 டிகிரி, 1 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில், பை பை 180 எழுதலாம். ஸோ 0 0 வில் கெட் கேன்சல். ஸோ இந்த 15 18 நம்ம 5 டேபிள்ஸை கேன்சல் பண்ணோம்னா 5 3 15, 3 பை, ஐ மீன் 3 5 15. ஸோ ரெண்டுமே 3 டேபிள்ஸில் போகுது, 3 5 15 அண்ட் 3 6 18, 5 பை பை 6.
alpha க்கு பதில் 5 pi by 6. Therefore, x cos alpha, alpha க்கு பதில் 5 pi by 6 plus y sin alpha, alpha க்கு பதில் 5 pi by 6. So, right sideல P அப்படியதான் இருக்கும் which is 2. Okay? Thank you, children.